சட்டப்பேரவையிலே அரசினருடைய தனி தீர்மானம் என்ற ஒன்றை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த தீர்மானம் என்ன குறிப்பிடுகிறது என்றால், மதம் மாறிய, அதாவது கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமிற்கும் மதம் மாறிய ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டினுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நாங்கள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, இம்மாதிரி மதம் மாறிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடு சலுகையை ஆராய்வதற்காக மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு 2022 வருடம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கே ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழுவினை அமைத்து அந்த குழு இது தொடர்பாக ஆராய்ச்சியினை மேற்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அவர்களுக்கு அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய விசாரணை கடந்த வாரம் கூட நீதிமன்றத்தில் வந்தது. அது ஜூலை மாதம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நீதிமன்றத்தின் வரம்பிற்குள்ளாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி எதற்காக இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமிற்கும் மதம் மாறினாலும் கூட தொடர்ச்சியாக தீண்டாமை கொடுமை பட்டியலின மக்களுக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை இந்த தீர்மானம் மறைமுகமாக சொல்ல வருகிறதா என்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேள்வி எழுப்பினோம். இரண்டாவது, இம்மாதிரியாக பட்டியலின சமுதாய மக்களுடைய மேம்பாட்டிற்காக சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வேங்கை வயல் பிரச்சனை, பட்டியலினத்து மக்களுடைய பஞ்சமை நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு சட்டம், ஒவ்வொரு வாரமும் கௌரவ கொலைகள் தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை தடுப்பதற்கான சட்டம், இவற்றை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. ஆகவே இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இங்கு தமிழகத்திலே இன்னும் கூட பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பொதுவான மயானம் கிடையாது. மயானம் என்பதோ, பஞ்சமி நிலம் என்பதோ, கௌரவ கொலைகள் என்பதோ முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய அதிகார வரம்பிற்குள்ளாக வருகின்ற விஷயங்களை கூட அந்த மக்களை எல்லாம் ஏமாற்றிவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இப்போது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காரணத்திற்காக அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக இதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கொண்டு வந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். சபை குறிப்பில் நாங்கள் பேசுகிற நிறைய விஷயத்தை வச்சுக்கிறது இல்லை. அடிப்படையாக எதுக்காக மதம் மாறினவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறாங்க? நாங்கள் மதம் மாறினா கூட எங்கள் மதத்தில் இன்னமும் தீட்டாமை இருக்கிறது. இன்றும் கூட குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய பகுதியில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனியான மயானம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஜாதிக்கு ஒரு மயானம் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்து அந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக திட்டங்களை கொடுக்காமல் இம்மாதிரி கண்துடைப்பான விஷயங்களை இந்த அரசு முன்னெடுக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம்.